வணக்கம். நம்ம வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பியை எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்து மே மாதம் போடுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து 10th ஜியாகிரஃபி 10th புவியியல்லிருந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டுக்குமே அவைலபிளாக நம்ம வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம். ஓகேவா? புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கவர் பண்ணிட்டு அதுக்கடுத்து நம்ம மேக்ஸ் சைக்காலஜி எல்லாமே சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? வடக்கு தெற்கு பரவல் வந்து 3214 கிலோமீட்டர். ஓகேவா? ஆப்ஷன் இ, சி ஆப்ஷன் இஸ் த கரெக்ட். ஓகேவா? 3214 கிலோமீட்டர். ஓகேவா? இதே இது கிழக்கு மேற்கு பரவலாக இருந்துச்சுன்னா 2933 கிலோமீட்டர். ஓகேவா? இதுக்குரிய ஆன்சர் வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட், 3214 கிலோமீட்டர். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் தென்கோடி முனை எந்த முனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திரா முனை. ஓகேவா? 6°45' அந்த சேனலில் இருக்குது. ஓகேவா? 6°45' சொல்லுவாங்க, அதுதான் இந்திரா முனை. ஓகேவா? தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். இமயமலையின் கிழக்கு மேற்கு பரவல் எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை கிலோமீட்டர்னா 2500 கிலோமீட்டர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகேவா? 2500 கிலோமீட்டர்ஸ். நாலாவது கொஸ்டின் பாருங்கள். பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, கோசி நதி. ஓகேவா? இது வந்து பழைய டிஎன்பிசி கொஸ்டின்ஸில் இந்த கொஸ்டின் வந்து இருக்கவே இரு அப்படின்னா பழைய டிஎன்பிசி கொஸ்டினில் இந்த கொஸ்டின்ஸ் வந்து இல்லாமல் இருக்காது. ஓகேவா? எந்த கொஸ்டின் எடுத்தாலும் இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப கண்டிப்பாக இருக்கும். பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் நதி வந்து கோசி. ஓகேவா? அஞ்சாவது கொஸ்டின் பார்ப்போம். தக்காண பீடபூமியின் பரப்பளவு சதுர கிலோமீட்டரில் கேட்டிருக்காங்க. எத்தனைனா ஆப்ஷன் டி, 700,000 சதுர கிலோமீட்டர். ஓகேவா? ஆறாவது கொஸ்டின் பார்த்துலாம். மூன்று பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி டேஷ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தீபகற்பம், பெனின்சுலர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அதை தான் தீபகற்பம். ஓகேவா? ஏழாவது கொஸ்டின் பார்த்துலாம். பாக் நீர்ச்சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா டேஷை இந்தியாவிலிருந்து பிரிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சாதான் ஸ்ரீலங்கா. ஆப்ஷன் சி. எட்டாம் கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் மிக உயரமான சிகரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனைமுடி. எதில் இருக்குன்னா ஆனைமலையில் 2695 மீட்டரில். ஓகேவா? 2695 மீட்டர் தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம். இதே இது தமிழ்நாட்டின் மிக உயரமான சிகரம் என்று கேட்டாங்கன்னா ஊட்டியில் இருக்க தொட்டப்பட்டா. ஓகேவா? இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஆனைமுடி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் கொஸ்டின் பாருங்கள். பழைய வண்டல் படிவுகள் உருவான சமவெளி டேஷ் சமவெளி அப்படிங்கிருக்காங்க. பழைய வண்டல், இதுவும் பழைய ரிப்பீட்டட் டிஎம்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ். ஓகேவா? இது வந்து பழைய வண்டல் மண் படிவுகள் உருவான சமவெளி வந்து ஆப்ஷன் இ, பாங்கர் தான் பழைய வண்டல் மண். ஓகேவா? பத்தாம் கொஸ்டின் பாருங்கள். பழவேற்காரி ஏரி டேஷ் மாநிலங்களுக்கே அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் இ, தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்து மேட்ச் தி ஃபாலோயிங் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். என்னென்னு பார்த்தோன்னா சாங்போ ரிவர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா இதாக இருக்கா, பிரம்மபுத்திரா. யமுனை கங்கை ஆற்றின் துணை ஆறு. ரெண்டாவது புதிய வண்டல் மண் பதிவுகள் வந்து காதர். பழைய வண்டல் மண்ன்றது பாங்கர், புதிய வண்டல் மண்ன்றது காதர். ஓகேவா? காட்வின் ஆஸ்டின் அப்படின்றது கேட்டுன்னு சொல்கிறாங்க. எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 8611. இதுதான் இந்தியாவிலேயே மிக உயரமான சிகரம். எவரெஸ்ட் வந்து நேபாளில் இருக்குது, அது வந்து 8848 மீட்டர். ஓகேவா? இதுக்குரிய ஆன்சர் காட்வின் ஆஸ்டின் வந்து இந்தியாவின் மிக உயரமான சிகரம். ஓகேவா? இது நாலு. சோழ மண்டல கடற்கரை அப்படின்றது தென்கிழக்கு கடற்கரை சமவெளிகள். இதுதான் இதை பொறுத்தினீங்கன்னா 2, 4, 1, 5, 3. ஓகேவா? இதுதான் நம்ம வந்து 10th ஜியாகிரஃபிக்குரிய ஃபஸ்ட்டு யூனிட், அமைவிடம், நிலப்பகுதி மற்றும் வடிகால் அமைப்பு. இதை ஃபஸ்ட் யூனிட்லேருந்து 10th ஸ்கூல் புக்லேருந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? அடுத்தடுத்த வீடியோஸ் இப்போ நம்ம வந்து நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. நம்ம எய்ம் வந்து
TNUSRB SI ல நம்மளும் ஒரு போஸ்டிங் வாங்குறதா. ஓகேவா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.